வணக்கம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் காய் சேர்த்து, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேகும்போது நடு நடுவே கலக்கி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் காய். இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறேன். நான் பச்சையாக தான் காய் வேக வைக்கிறேன். உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வச்சுட்டு கூட எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போது வெந்து வந்திருக்கு, தண்ணி சுண்டியிருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். அதோடு கூட கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன். கடைசியாக ஒரு நிமிஷம் அதை வெந்தால் போதும். இப்போது கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மணம் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வணக்கம்.